இந்தியாவில் எழுப்புதல் துவங்கிவிட்டது இந்த டெலிகாஸ்ட பாக்குற ஒவ்வொருவருக்கும் சுகம் கிடைக்கும் நீங்க எல்லாரும் சுகம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும் நீங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் சுகம் கிடைச்சா பரலோகத்துல பவர் கட்டா போகுது ஏசுக்கு பரிசு தாவினா தேவைப்பட்டது அவர் தேவ குமாரனா இருந்தாலும் பூமியில மனுஷனாய் வாழும்போது அவருக்கு பரிசு தாவேனா தேவைப்பட்டா உங்களுக்கும் பரிசு தாவேனா இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால உறவுகள் சீர்படுவதாக இயேசுவின் நாமத்தினால வியாபாரங்கள் பொருளாதார காரியங்களே வெற்றி உண்டாவதாக கருத்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வார்த்தை நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம் நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று கத்தர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக இன்னைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் ஆனாலும் அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் எதையாகிலும் பெறலாம் என்று நினைப்பானான் இந்த வசனம் அஞ்சாவது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் என்று பார்க்கிறான் அப்படி விரும்புகிறவன் என்ன பண்ணும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட சந்தேகப்படுகிறவன் மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினை அதிருப்பானால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான்னு மாத்திரம் சொல்ல எதை எதை உங்களால் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கர்த்தரிடத்தில் ஞானம் மாத்திரம் அல்ல சுகமும் இருக்கிறது சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் சந்தேகப்படக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்காதிருப்பானார் அந்த எதையாகிலும் என்று சொல்லும்போது தேவனிடத்திலிருந்து சுகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதிருப்பானார் தேவனிடத்திலிருந்து சுகம் பெற வேண்டும் என்றால் இது தேவனுடைய விருப்பமும் தானா இது தேவ சித்தம் தானா என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இது தேவ சித்தமா இல்லையான்னு தெரியாத பட்சத்தில் எப்படி சந்தேகப்படாமல் இருப்பீங்க நான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறார் கிஃப்டை எனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம்தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் தான் நான் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவேன் தைரியமாக கேட்க முடியும் நம்பிக்கையோடு கேட்க முடியும் ஆனால் அவருக்கு எனக்கு கொடுப்பது அவருக்கு விருப்பம் என்பதை நான் தெரியாத இருக்கும்போது ஒரு சந்தேகத்தோட தான் கேட்பேன் அதாவது கிடைச்சா ஃப்ளூக்கு லக்கு என்ற நினைப்போடு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் போவேன் எவளையே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போக மாட்டேன் அதே மாதிரி தான் நிறைய பேர் ஆண்டவற்றையும் போகிறது இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒருவேளை அழுதா புரண்டா நம்மளுடைய அழுகியை பார்த்து அவரை என்ன பண்ண நம்ம கஷ்டப்படத்தை பார்த்து அவர் இறக்கப்படுவார் இல்லை கர்த்தர் அன்பா இருக்கிறார் நமக்காக ஏற்கனவே செலுவில மறித்து அவர் பாடுபட்டு அவருடைய தளம்களால் நமக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆனா இது அவரோட விருப்பம் வியாதியை பார்த்து உங்களை நீங்க கஷ்டப்படுறதை பார்த்து அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறது இல்லை உங்க விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் அவர் சம்பாதித்து வைத்த சுகம் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படும் இவன் தான் தேவைப்பட்டவன்பா இவனுக்கு தான் முதல் சுகம் கொடுக்கணும்னு கொடுக்கப்போதில்லை எல்லாருக்கும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் இருக்கும் நிறைய பேர் வந்து நான் இவ்வளவோ பா பா பாடுபடுறேனே தேவன் ஏன் எனக்கு சுகம் தரல அப்படின்னா தேவன் சுகம் தராமல் இல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டப்படுறவனு தான் முதல் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லாருக்குமே சுகம் கொடுத்துருப்பார்ல மரண தருவையில் இருக்கிற எல்லாருக்கும் சுகம் கிடச்சிருக்குமே இவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்காம இருக்கிறது தேவ சித்தமாக இல்லையா எல்லாரும் சுகம் கிடைக்கணும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் நினைக்கிறார் ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் அநேகம் இல்லையா நான் விஸ்வாசிக்கிறேன்னு சொல்லியும் சந்தேகம் இருக்கு என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கணும்னு அந்த குஷ்டரோகி சொன்னான் அந்த அந்த ரேஞ்சில் நம்ம கேட்கக்கூடாது ஆண்டவரை என்னை சுத்தமாக்குவது எனக்கு சுகம் கொடுப்பது உங்களுக்கு சித்தமே அது எனக்கு தாரும் ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்கிறேன் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கணும் உமக்கு சித்தமானால் என்று சொன்னாலே அது சந்தேகம் இது சந்தேகம் எப்படி நீக்கப்படணும்னா இது தேவ சித்தந்தான் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நீங்கள் சுகம் அடைவது தேவ சித்தந்தான் தேவ சித்தந்தான் நான் எப்படி அறிஞ்சு கொள்வது ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வா வேதம் முழுக்க சுகத்தை குறித்ததான வாக்கு திட்டங்கள் அநேகம் இருக்கிறது வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர் அவர் மனம் மாற மாட்டார் அவர் வாக்கு கொடுத்துட்டு வேற யாருக்கும் நினைக்காதீங்க உங்களுக்கு தான் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் சொல்கிறது இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம்னா என்னது சுகம் பெற்றுக்கொள்வதும் கூடும் விஸ்வாசிக்கிறவனுக்கு சில காரியங்கள் சில நேரத்தில் கூடும் அப்படின்னு சொல்லலை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு சில காரியங்கள் கூடும் அதில் ப சுகம் பெற்றுக்கொள்வது ஒரு கொஷின் மார்க்னு சொல்லலை விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அதை எல்லாம் என்ற வார்த்தைக்குள்ளாக நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்வதும் கூடுமான ஒரு காரியம் அது நீங்கள் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வாக்கு சொல்லியிருந்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது கூடுமான காரியம் எங்கள் விசுவாசித்தார் இது தேவ சித்தமே மத்திய ஏழு ஏழுல இருந்து பதினொன்று நம்மளுக்கு தெரிந்த காரியம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது வசனத்தில் சொல்கிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த வசனம் சொல்லுது பூமியில் இருக்கிற ஒரு தகப்பந்த பிள்ளைக்கு வந்து அப்பத்துக்கு பதிலாக கள்ள தரமாட்டான் மீனுக்கு பதிலாக பாம்பு கொடுக்க மாட்டான் கொடுப்போமா யாராவது தன் பிள்ளைக்கு வந்து கல்லை சாப்பிடு இந்த பாம்பு தேலுன்னு கொடுப்போமா இல்லை மனுஷர்களை பொல்லாத குணமுடைய சுபாவமுடைய மனுஷர்களே அப்படி செய்ய மாட்டீங்களா பர்லோகத்தில் இருக்கிற பிதா நல்லவர் என்று பதவி சொல்லு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் நல்ல தகப்பன் என்பதை நாம் அறிந்திருக்கோம் பூமியில் இருக்கிற எந்த தகப்பன் தான் பிள்ளையை நேசிக்கிறதை காட்டிலும் நம்மை அதிகமாய் தேவன் நேசிக்கிறார் அம்மை நேசித்தபடியினால் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அனுப்புனார் பூமிக்கு அனுப்பிச்சு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் தாம் பையனையே நமக்காக பலியிடுகிற அளவுக்கு நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் நல்லவர் தேவன் தவிர ஒருவரும் நல்லவர் அல்ல என்று இயேசுவை சொல்லுகிறார் அந்த நல்ல தகப்பன் பூமியிலே நீங்க வேர்ல்ட் பெஸ்ட் டேட் யாரனாலும் வச்சாலும் சரி அவரை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நல்ல தகப்பன் அந்த நல்ல தகப்பன் பூமியில் இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கமுன்னா கொடுக்க கொடுமானால் உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது சுகம் வந்து நல்லதாக கெட்டதாங்க நல்ல ஈவு தானே இயேசு பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாரா என்ன நன்மை செய்து கொண்டிருந்தார் வியாதியஸ்தர்கள் பிணியாளிகளை சுகப்படுத்துகிறார் பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்கினார் சுகம் கொடுப்பது ஒரு நன்மையான காரியம் என்பது ஏ வேதம் சொல்கிறது இந்த நன்மையான காரியத்தை கொடுக்க அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என் தகப்பன் நல்லவர் பர்லோகத்தில் இருக்கிற தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்வார் என்று நீங்கள் நினைக்க நினைக்கிறத காட்டிலும் பரலோகத்தில் இருக்க தகப்பன் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம் எந்த பிள்ளையும் இன்னைக்கு இன்னைக்கு இங்கே அம்மா சோறு போடுவாங்களோ மாட்டாங்களோன்னு போய் காத்துட்டு இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா சோறு போடுவாங்கன்னு ஒரு சந்தேகம் வருமா சந்தேகம் வராதுல்ல என்னை பாதுகாப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் வருதா உலகத்தில் இருக்க ஒரு அப்பா அம்மாவை உங்களால் நம்ப முடிஞ்சதுன்னா பர்லோகத்தில் இருக்க என் தகப்பன் எனக்கு சுகம் கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி வரக்கூடாது அவர் நல்ல தகப்பன் என்பதை அறிந்து என்னை சுகப்படுத்துவது தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அறிந்தவர்களாய் நீங்கள் ஜெபிக்க அறி அந்த அறி அந்த தேவன் நல்லவர் அவர் என்னுடைய தகப்பன் என்ற அறிவு வராத வரைக்கும் சந்தேகத்தோடு தான் நாம் ஜெபிக்கும் உங்களை சுகப்படுத்துவது நல்ல தேவனுடைய சித்தம் ஏன்னா அவர் ஒரு நல்ல தகப்பன் அவர் நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் மற்ற இப்போ பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தெட்டு வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு காணாய ஸ்திரீ தன் மகள் சொஸ்தம் அடையும்படியாக இயேசுக்கு பின்னால் வராப்பில் அப்போ இயேசு சொல்கிறார் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்கிறார் அந்த தாயார் வந்து கதறி காலில் விழுந்து மேஜிலேருந்து பிள்ளைகள் சிந்துற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பாராட்டுறார் உன் விஸ்வாசம் பெரியது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகள் சுகமடைகிறார் ஆனால் ஏசு அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் நான் இயேசு என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இயேசுவே என் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு நமக்கு மூத்த சகோதரன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த சுகம் என்பது தேவ பிள்ளைகளின் அப்பம் நமக்குரிய சாப்பாடு மேஜலேருந்து துணிக்கைகள் கீழே விருதை சாப்பிட்ட காணனிய ஸ்திரீயின் மகளுக்கே சுகம் கிடச்சிதுன்னா மேஜலை அப்பம் நமக்கு ரெடியாக இருக்கும்போது அந்த அந்த அப்பம் நம்மளுக்கு தர தேவன் தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அந்த அப்பத்தை சாப்பிட்ற நமக்கு எவ்வளோ சுகமும் ஆரோக்கியம் இருக்கணும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களானால் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் நம்முடைய தகப்பன் பிள்ளைகளின் அப்பத்தை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா ஒரு த ஒரு பூமிக்குரிய தகப்பன் தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளோ நிச்சயமாக அதை காட்டிலும் அதிக நிச்சயம் பர்லோகத்தில் இருக்கிற த நம்முடைய தகப்பன் நம்மளுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை கொடுப்பார் இந்த சுகம் கொடுப்பது தேவனுடைய சித்தம் இது உங்களுடைய தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆகார் அவர் வைத்திருக்கிற நன்மை இந்த பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் மீதியானவர்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அது நம்ம மிச்சம் வச்சுருக்க மீதி தான் அவங்களுக்கு போது கிறிஸ்தவர்களுக்கு தான் முதலாவதாக இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் முதலாவதாக சுகம் கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல நீங்களும் தே தேவனுடைய பிள்ளையாக மாறினால் உங்களுக்கும் இது உங்களுடைய உரிமை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் நம்பனா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேஜையிலேருந்து கீழே விழுகிற துணிக்கைகள் துணிக்கைகள் விழுந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆனால் அதை காட்டிலும் மேஜிலேருந்து விழுகிற துணிக்கையை பாராட்டாமல் நான் தேவனுடைய பிள்ளை எனக்கு இந்த இந்த அப்பம் என்ன என்னுடைய உரிமை என்று உரிமையோடு பெற்றுக்கொண்டு முழுமையாக ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் வாழ்வது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது நம்முடைய நல்ல தகப்பன் நமக்காக சுகத்தை ஒரு அப்பமாய் வைத்திருக்கிறார் எபேசியர் மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுது முழு உலகத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் நாமக்காரனர் பிதா நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பமாய் முழு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறோம் இது பிள்ளைகளும் அப்பமானா வேத வசனம் சொல்லுது நான் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் நான் ஒரு குடும்பத்தில் அங்கத்தின்னா வீட்டில் இருக்கிற பிள்ளை வந்து சாப்பாடு எப்படி கேட்கும் மம்மி இன்னைக்கு என்ன சாப்பாடு மேஜில் ஏதாவது இருந்ததுன்னா டேபிளில் ஏதாவது டைனிங் டேபிளில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் மம்மி இதை எடுக்கலாமா வாங்கலாமா எடுத்துக்கவா அப்படின்லாம் கேட்குமா உரிமையோடு போய் எடுத்துக்கு சாப்பிட சாப்பிடும் நான் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினேன் என்று வேதம் சொல்லுகிறேன் சுகம் என்பது என்னுடைய உரிமை குடும்ப உரிமை ஒரு பிள்ளை என்ற உரிமை ஆனா உங்களுடைய சித்தமா என்று கேட்காது தேவ சித்தம் இது உங்களுக்காக வைத்திருக்கிற ஆகாரம் இது அப்பம் உங்க குடும்பம் நீங்க நீங்க தே இந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் என்று வேதம் சொல்லுகிறது தேவக்கனுடைய குடும்பத்துல அங்கத்தினராக இருக்கிற இது உங்களுடைய உரிமை இது தேவ விருப்பம் தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்ளும் ஏசாய நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நான் நானே உன் மீர்தல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சுகத்தையும் என் பாவங்களையும் மன்னிக்கிறார் ஏன் எனக்கு விடுதலை தருகிறார் அப்படி பார்க்கும்போது இந்த வசனம் தெளிவாக சொல்லுவது ஏன் உன் மீறுதலை நான் குலைத்து போடுகிறேன் ஏன் உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன்னா என் நிமித்தமாக என்று தேவன் சொல்கிறார் எனக்கு சுகம் கிடைக்கிறது எதனால் அப்படின்னா எனக்காக ஆண்டவர் சுகம் தருகிறார் இல்லை அவர் நிமித்தமாக எனக்கு சுகம் கொடுக்கிறார் நான் ரொம்ப நல்லவன் அதனால் எனக்கு சுகம் கிடைக்கிறாருன்னு இல்லை நல்ல நான் ரொம்ப அவரை வேண்டிக் கொண்டேன் அதனால் இல்லை அவர் தம் நிமித்தமாக எனக்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார் நான் சுகம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு மகிமையா என் பிள்ளைங்க பூமியில் இப்படி வாழ் கஷ்டப்பட்டு வாழ்வ வாழவும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் அவர் சொல்ல என் பிள்ளைங்க பூமியில் ராஜாக்களமாக இருக்கணும் ஆசாரியர்களாக இருக்கணும் என்னுடைய பிள்ளைங்களை ராஜா ஒரு ராஜாவுடைய வீட்டு பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிதான் அவர் விரும்புவார் அவர் நிமித்தமாக நமக்கு சுகத்தை தருகிறார் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ராஜாவுக்கு ம எனக்கு சுகம் கொடுக்கறது ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சிருக்கேன் இப்படிலாம் தியாகம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ உபாசம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ உழைச்சிருக்கேன் இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை உம் நிமித்தமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே உம் நிமித்தமாக எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேளு இயேசு ஏற்றுக்கொண்டீங்களே இயேசுடைய பிள்ளையா இருக்கீங்களே உங்களுக்கு ஏன் சுகம் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் தேவனுக்கு மகிமையா தேவன் சுகத்தை தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பெலவீனப்பட்டு இருப்பது தேவனுக்கு விருப்பமே இல்லை அது அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவதில்லை அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாக அவர் சுகம் கொடுக்க ஆவலாக இருக்கிறார் பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா விஸ்வாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள் அதுக்கு ஒன்று ஒரு டைம் இல்லைங்க அதுக்கு ஒன்று ஒரு காலத்தை ஆண்டவர் வைக்கல ஒரு கண்டிஷன் வைக்கல கண்டிஷனே இல்லாமல் கிஃப்டாக கொடுக்குறாருங்க ஃப்ரீ கிஃப்ட் கிருபையாய் கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு ஈவு உங்களுக்குரிய சுகம் ஏன்னா அவர் நாம மகிமைப்பட வேண்டும் அவருடைய ஸ்டாண்டர்ட் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் ஒரு மகிமை சாட்சி பூமியில் விளங்கணும் அவர் நிமித்தமாக அவர் சுகம் கொடுக்க ஆவலா இருக்கிறார் அவருடைய சித்தம் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தம் நிமித்தமாக அவர் நிமித்தமாக சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இது தேவ சித்தம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட அநேக காரியங்கள்ல சுகம் ஒண்ணு உண்டு பழைய உடன்படிக்க புது உடன்படிக்கைன்னு இருக்கு ஓ பழைய தான் அவர் எனக்கு சுகம் தருகிற தேவன் நினைக்காதீங்க புதிய உடன்படிக்கையிலும் அவர் நமக்கு சுகம் தருகிற தேவனா பழைய ஏற்பாட்டிலே நானே உன் பரிகாரியாகிய தேவன் என்று அவர் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே அவர் பரிகாரியாக செயல்பட்டால் புதிய ஏற்பாட்டில் அதை காட்டிலும் மேன்மையான உடன்படிக்கையில் பங்குள்ளவர்களை நாம் நம்முடைய லீகல் ரைட்டுங்க அது சட்டபூர்வமாக உடன்படிக்கைனா ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துருக்கிறார் என்னுடைய தளவுகளால் நீங்கள் சுகமானீர்கள் அந்த கான்ட்ராக்டின்படியே நீங்கள் கேளுங்களேன் பூமியில் இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் எழுதிட்டு அதன்படியாக நடக்கலைன்னா நம்ம எவ்வளோ சண்டை போடுவோம் கோர்ட்டுக்கு போவோம் அது மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவன் நீங்கள் கான்ட்ராக்ட் எழுதி கொடுத்துருக்கீங்களே அவர் கான்ட்ராக்டில் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கும் போது சந்தேகப்படலாமா இது தேவ சித்தமா அப்படின்ற ஒரு கா ஒரு யோசனை ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் வரலாமா அவர் கான்ட்ராக்டில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் எப்படி திரும்பி உறுதிப்படுத்தப்பட்டது ஏசு தம்முடைய ரத்தத்தினால் இந்த புதிய உடன்படிக்கையை முத்தரித்திருக்கிறார் ஒரு கான்ட்ராக்டை முத்தரிக்கிறதுக்கு சீல் போடுறதுக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது ஒரு ஒரு மிருகத்தின் ச ரத்தத்தினால் சீல் போடப்பட்ட பழைய உடன்படிக்கையிலே காண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார்னா தம்முடைய ஒரே பேரான குமாரன் சிந்தனை ரத்தத்தினால் ஒரு கான்ட்ராக்ட் எழுதியிருக்கிறாரா அந்த கான்ட்ராக்டில் நமக்கு சுகம் இருக்கிறது இது தேவ சித்தம் தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது தேவ சித்தம் இதை நீங்கள் போது ஆண்டவரை நோக்கி கேட்கலாம் விசுவாசத்தோடு கேட்க கடவன் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் சந்தேகத்தோடு கேட்டீங்கன்னா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் விசுவாசம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள் கான்ட்ராக்டில் என்னெல்லாம் எழுதியிருக்கோ ஞானம் சுகம் பலன் ஆரோக்கியம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை பாவத்திலிருந்து விடுதலை பரலோக வாழ்வு பூமியிலே செழிப்பு என்னெல்லாம் கான்ட்ராக்டில் இருக்கோ அது கேளுங்க கான்ட்ராக்ட் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த கான்டாக்டர் நம்மோடு போட்டு இருக்கிறார் ஒரு லீகல் ரைட் உடன்படிக்கையின் உரிமை அது அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது தேவ சித்தம் இயேசு நம்மை மீட்கும்படியாக சிலுவையில் மறித்தார் அவர் சிலுவையில் பாடுபட்டார் அதுக்கு முன்பதாக கெட்சிய தோட்டையில் பாடுபட்டார் அதுக்கு முன்பாக பிறந்த முப்பத்தி மூணு வருஷமும் ஒரு வானாதி வானங்களும் கொல்லாத ஒரு தெய்வம் ஒரு சின்ன உடம்புல ஒரு மனித உருவத்தில் தன்மை தம்மை தாழ்த்தி பூமியில் வாழ்ந்தார் யோசித்து பாருங்க வா இந்த வா அண்ட சராசங்களையும் படைத்தவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மனுஷ ரூபத்தில் முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்தாருங்க எதுக்கு உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் பாடுபட்டத வேதத்தில் எவ்வளவோ எழுதப்பட்டிருக்கு அவருடைய முகம் பார்க்க கூடாதபடிக்கு அழகற்று போயிருந்தது எதற்காக உங்களையும் என்னும் மீட்பதற்காக அவர் சிலுவையில் மறித்தார் ஜீவனுள்ள தேவன் மறித்தார் வேதம் சொல்கிற அவர் மறித்து அப்படியே இல்லை மூன்றாவது நாள் ஜெயகிறிஸ்துவா எழுந்திருக்கிறார் எதற்காக உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு உயிரோடு இருந்து எதுலேருந்து மீட்கிறாருங்க பாவத்திலேருந்து மாத்திரம் தானா வியாதியிலேருந்து மீட்கலையா பாவத்திலேருந்து மாத்திரம் தானா பிசாசின் அடிமைத்தனங்கள் சாபங்கள்லேருந்து இல்லையா தானா இருந்து விடுவிக்கிறார் தரித்திரத்திலிருந்து நம்ம விடுவிக்கலையா காரியங்கள் மாத்திரம் பரலோகத்துக்காகவும் பூமிக்காகவும் பரலோகத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆதாம் நிமித்தமாக இழந்து போன சகல நன்மைகளையும் நாம் பெற்று கொள்வதற்காக இயேசு சிலுவிலம் அறித்தார் அவர் மீட்டு சம்பாதித்து வைத்த ஒரு சொத்து அவர் குடும்பத்தில் நான் ஒரு அங்கத்தினனாய் நான் மாறியிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறோம் அவர் ஏசு எனக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்த அந்த உரிமையை நன்மையை நான் பெற்றுக்கொள்வது இது தேவ சித்தமானு கேட்கலாமா நான் தேவசித்தம்தானா தானா அப்படின்னு கேட்டேன்னா ஏசு சிலுவையில் மறித்தது வீணாக போயிருக்குமே அவர் பாடுபட்டது வீணாக போயிருக்குமே அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன்னு எனக்காக எவ்வளோ தழும்புகள் உடம்புல இருக்கு அந்த தழும்புகளை பார்த்தும் தேவசித்தமா என்று சந்தேகப்பட்டு சந்தேகத்தோடு வாக்கிய தேவனிடத்தில் போகாது இது தேவசித்தந்தந்தான் என்று முழு நிச்சயத்தோடு ஆண்டோட்டை கேட்கும்போது யாக்கோபு ஒன்று ஆறு ஏழு சொல்லுகிறபடி சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் நீங்கள் வேற எதுவும் செய்ய தேவையில்லை கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் ஆனால் கண்டிஷன் இங்கே போட்டிருக்கு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலையை ரச்சிக்கும் மூப்பர்கள் தானே அந்த விசுவாசத்தை உள்ள ஜபத்தை செய்ய முடியும் நீங்களும் அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை செய்ய முடியும் இன்னார் இன்னார் தான் அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை செய்ய முடியுமா விசுவாசம் உள்ள ஜபம் யாரு செஞ்சாலும் விசுவாசம் உள்ள ஜபம் தான் பிணியாலையை ரசிக்கும் மனிதர்கள் அல்ல சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு நம்மளுக்கு அருமையா சொல்லுது என் சத்ருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி இருக்கிறார் பந்தி எப்போ இருக்கும் தெரியுமா சுத்தி சத்ருக்கள் இருக்கும்போதும் நான் பந்தியில அமர்ந்து நான் திருப்தியாய் சாப்பிடுகிறவனா இருப்பேன் என்பதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இந்தந்த காரியங்கள் போன பிறகு நான் நிம்மதியா சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லைங்க சத்துருக்கள் என்னை என்னை பார்த்துட்டு இருக்கட்டும் இந்த சூழ்நிலை என்னை பார்த்துட்டு இருக்கட்டும் அந்த ரிப்போர்ட் என்னை பார்த்துட்டு இருக்கட்டுமே டாக்டர்கள் என்னை பார்த்துட்டு இருக்கோமே அந்த பெலவீனம் என்னை பார்த்துட்டு இருக்கணுமே அந்த நேரத்துல நான் சாப்பிடுவேன் தேவன் நமக்கு முன்பாக அவர் சிலுவையில் சம்பாதித்து வித்த அனைத்து நன்மைகளும் வச்சிருக்கிறார் பிள்ளையின் அப்பமாகிய சுகமும் நமக்கு இருக்கு இதை உண்பது உங்கள் உரிமை இப்போ ஒரு தட்டு ஒரு ஒரு டேபிளில் உட்காந்துருக்கோம் சாப்பாடு எங்கிருக்குன்னா இந்த பக்கத்துல இருந்து இருக்கிற ஒருவர் வந்து இந்த சாப்பாடு அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொன்னால் எடுத்து இந்த சாப்பாடை கொடுக்க முடியும் ஒளியை நான் உங்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் உங்களுக்காக சுகத்தை வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு தான் முடியும் உங்களுக்காக நான் பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் உரிமை உங்கள் வேலை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் விசுவாசிங்க போதும் ஜஸ்ட் பிலீவ் சந்தேகப்படாமல் விசுவாசிங்க நான் சுகத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமே என்று முழு நிச்சயத்தோடு விசுவாசிங்கள் கத்தர் இன்று உங்களுக்கு சுகம் இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன் தகப்பனே இன்று என்னோடு உடன்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே நீர் அவர்களை சுகப்படுத்துவது உம்முடைய சித்தம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே என்னை சுகப்படுத்துவாரா என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழாதபடிக்கு என்னை சுகப்படுத்துவதுதான் தேவ சித்தம் நான் சுகவீனமாய் பலவீனமாய் வாழ்ந்திருப்பது தேவ சித்தம் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க அவர்களுக்கு கிருபை தருவீர் பேசியிருக்கிறே வார்த்தை அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே அவர்கள் குணமாக்குவீரர்கள் அண்டவரை ஜெபிக்கிற எந்த நேரத்தில் சுகம் அளிக்கிற வல்லமே அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கத்தாக கடந்து பாய்வதாக ஆண்டவர் ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தை நடியும் வகையில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்மது நிமித்தமாகவே அவர்களுக்கு நீ சுகத்தை கட்டளையிடுகிறீர் அது ஆமாம் நன்றி ஆண்டவரே கர்த்தா அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தாவை இயேசுவின் நாமத்தினாலே நான் கூறுகிறேன் ஆண்டவரே கர்த்தாவே இதை விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் குடும்ப அங்கத்தினர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அன்று தேவனே சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவர் திமிர்வாத காரணை கத்தாவை சுமந்து வந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு சுகத்தை கட்டளையிட்ட தேவன் தாமே கத்தா ஜெபிக்கிற இவர்கள் நிமித்தமாக இவர்கள் குடும்பத்திலே அவர்கள் யாருக்காக விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் உடைய அற்புதங்களும் உம்முடைய வல்லமையும் விளங்கும்படியாக செபிக்கிறேன் ஆசிர்வதி ஆண்டார் கர்த்தாவினுடைய சுகத்தை தந்து விட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய நாமம் மைமைப்படுவதாக இயேசு நாம திருப்பிதாக ஆமே கர்த்தர் அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறார் விசுவாசத்தோடு கேட்ட எல்லோரும் சுகமடைந்து இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுகத்தை உங்களுக்குள்ளாக மாத்திரம் வைத்தாமல் தேவன் நாம மைமைப்படும்படியாக எல்லோருக்கும் அதை பகிர்ந்து கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வாருங்க உங்கள் சாட்சிகளை எங்களுக்கும் சொல்லும்போது நாங்களும் உங்களோடு இணைந்து மகிழ்ந்த தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த ஸ்கிரீன்ல காண்கிற அட்ரஸுக்கோ ஃபோன் நம்பருக்கோ இமெயிலுக்கோ உங்கள் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறால் நாங்களும் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை காப்பாராக